முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 78. தலைப்பு துரியோதனாதிகளுடன் மோதிய பீமன். தி என்கவுண்டர் பிட்வீன் பீமா அண்ட் துரியோதனா பிரதர்ஸ். பீஷ்ம பருவ செக்ஷன் 78. மகாபாரதா இன் தமிழ். இது பீஷ்மபத பருவம் 36. இந்த பதிவின் சுருக்கம்: பீமனும் துரியோதனனும் மோதிக்கொண்டது. பீமனால் தாக்கப்பட்ட துரியோதனனை கண்ட அவனது தம்பிகள் பீமனை எதிர்க்க விரைந்தது. அவர்கள் அனைவரையும் தாக்கிய பீமன். அபிமன்யு தலைமையில் 12 வீரர்களை அனுப்பிய யுதிஷ்டிரன். இதை கண்ட துரியோதனன் தம்பிகள் பீமனை கைவிட்டு அவர்களுடன் மோதியது. இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 78. துரியோதனாதிகளுடன் மோதிய பீமன். இப்பதிவிற்குள் நுழைவோம். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான். பிறகு தன் புலன் உணர்வுகள் மீண்ட மன்னன் துரியோதனன் மீண்டும் தன் கனைமழைகளால் பீமனை தடுக்க தொடங்கினான். வலிமை மிக்க தேர் வீரர்களான உமது மகன்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் பீமசேனனிடம் வீரத்துடன் போரிடத் தொடங்கினார்கள். வலிமை மிக்க கரங்களை கொண்ட பீமசேனனும் தன் தேரை அடைந்து அகதில் ஏறி உமது மகன்கள் இருந்த இடத்திற்கு சென்றான். தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதும் வலிமையானதும் கடினமானதும் எதிரிகளின் உயிரை எடுக்க வல்லதுமான ஒரு வில்லை எடுத்த பீமன் அம்மோதலில் உமது மகன்களை தனது கணைகளால் துளைத்தான். மன்னன் துரியோதனன் மிக கூரிய நாராசம் அதாவது நெடிய கணை ஒன்றினால் வலிமை மிக்க பீமசேனனின் முக்கிய உறுப்புகளை தாக்கினான். இப்படி உமது மகன் துரியோதனனால் ஆழமாக தொலைக்கப்பட்ட அந்த வலிமை மிக்க வில்லாளி பீமன் கோபத்தினால் கண்கள் சிவந்து துரியோதனனின் இரு கரங்களையும் மார்பையும் மூன்று கணைகளால் தாக்கினான். ஆனால் இப்படி தாக்கப்பட்டாலும் நடுங்காத துரியோதனன் மலைகளின் இளவரசனை போல நின்றான். கோபத்தால் தூண்டப்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருந்த அந்த இரு வீரர்களையும் கண்டவர்களும் வீரர்களுமான துரியோதனனின் தம்பிகள் அனைவரும் தங்கள் உயிரை விட துணிந்து பயங்கர செயல் புரியும் விருகோதரனை அந்த பீமனை தாக்க முன்பே திட்டமிருந்தபடி உறுதியான தீர்மானத்துடன் அவனை தாக்கச் சென்றனர். அப்படி அவர்கள் அந்த போரில் பீமன் மீது பாய்ந்தபோது பெரும்பலம் படைத்த பீமசேனன் தனக்கு இணையான எதிரியை தாக்க விரையும் யானையை போல அவர்களை நோக்கி விரைந்தான். சினத்தால் தூண்டப்பட்டவனும் பெரும் சக்தியை கொண்டவனும் கொண்டாடப்படும் வீரனுமான பீமன், ஓ மன்னா திருதராஷ்டிரரே, நாராசம் ஒன்றினால் உமது மகன் சித்தேசேனனை பீடித்தான். அந்த போரில் உமது மற்ற மகன்களை பொறுத்தவரை பரதனின் வழித்தோன்றலான அந்த பீமன் தங்கச் சிறகுகள் கொண்டவையும் பெரும் வேகம் கொண்டவையுமான பல்வேறு வகையான கணைகளால் அவர்கள் அனைவரையும் தாக்கினான். தன் படைப்பிரிவுகள் அனைத்தையும் முறையாகச் செலுத்திய நீதிமானான மன்னன் யுதிஷ்டிரன் அபிமன்யுவையும் பிறரையும் சேர்த்து வலிமை மிக்க 12 தேர் வீரர்களை பீமசேனனை பின்தொடர்ந்து செல்லும்படி அனுப்பினான். அவர்கள் அனைவரும் வலிமை மிக்க வில்லாளிகளான உமது மகன்களை எதிர்த்துச் சென்றனர். சூரியனை போன்றோ நெருப்பை போன்றோ தங்கள் தேர்களில் பிரகாசித்தவர்களும் சுடர்மிகும் ஒளியுடன் திகழ்ந்தவர்களும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த பயங்கர போரில் மிக பிரகாசமாக தெரிந்தவர்களுமான அந்த வலிமை மிக்க வில்லாளிகளை கண்ட வல்லமை மிக்க உமது மகன்கள் தாங்கள் போரிட்டுக் கொண்டிருந்த பீமனை கைவிட்டனர். எனினும் தன்னை கைவிட்டு உயிரோடு போகும் உயிரோடு தப்பிச் செல்லும் அவர்களை கண்ட குந்தியின் மகன் பீமனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றான் சஞ்சயன். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 78 துரியோதனாதிகளுடன் மோதிய பீமன் இப்பதிவு நிறைவுற்றது.